வருஷமா அண்ணாமலை அவர்கள் ஃபேக்டர் இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் கட்சியை எப்படி கட்டமைக்கிறார், அவர் வந்து மக்கள் கிட்ட எப்படி இருக்கார், அவருடைய பாப்புலாரிட்டி எப்படி இருக்கு, அவருடைய ஃபேம் எப்படி இருக்கு, கடந்த ஒரு வருஷம் எல்லாமே இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பொங்கல் அந்த பரிசு பொருள் இருக்கட்டும், நிவாரண நிதி கொடுக்காம இருக்கட்டும், நீங்கள் எதிர்கட்சி அந்த மாதிரி எவ்வளோ நிவாரண நிதி கொடுத்தீங்க, ஒரு ரூபா கொடுக்கல இந்த தடவை. 2017க்கு அப்புறம் தான் அதை வந்து இந்த 4 வருஷம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எப்படி நம்ம வந்து போராட்ட களமாக மாற்றி எல்லாமே. என்னோட கேள்வி அதுதான், ஒருவேளை மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிப்பாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்தியில் ஆட்சி அமைக்க போகுது, அப்போ நம்ம அவருக்கு அந்த கட்சியை நம்ம ஓட்டு போட்டோம், அந்த கட்சியில் கூட்டணி ஓட்டு போட்டாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது நடக்கும், அண்ணாமலை அவர்களை நம்பி ஓட்டு போடலாம்னு மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் லோக்சபா எலெக்ஷன்ஸ் வரும்போது அது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோட எலெக்ஷன். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், காங்கிரஸுக்கே தெரியாது யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு. ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா, இவர்கள் போன தடவை டிக்ளேர் பண்ணுவாங்களா? அண்ணாமலை அவர்களை நம்பி ஓட்டு போடலான்னு மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கே இவ்வளோ சீட்ஸ் வரும்போது 2024 தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, அதாவது இப்போ ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி கூட்டணி எது இருக்கோ, பாஜக இருக்கிற கூட்டணி தான் அது வந்து ஜெயிக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வருவோம், தமிழ்நாட்டு பாஜகவினோட செயல்பாடுகள் வந்துட்டு எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ 2024 தேர்தலுக்கு இன்னும் 2 வருடங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது பார்த்துட்ருக்கோம். டிஎம்கே வேவ் எலெக்ஷனாக தான் வந்து போகுது, நாடு முழுக்க வந்து மோடிக்கு ஃபேவராக இருந்தாலும் டிஎம்கே வேவ் எலெக்ஷனாக தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த எலெக்ஷன்? இந்த சர்வே இப்போ எடுத்தது சாம்பிள் சைஸ் இது வச்சுட்டு யார் என்னதுமே டிசைடே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த நிறைய சர்வீஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சார், நிறைய சர்வீஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சில சர்வீஸ்லாம் இந்த மாதிரி எடுத்ததெல்லாம் வந்து மாறி விழுந்துருக்கு. இப்போ 1998 வந்து யாருமே ஜெயலலிதா அதிமுக பாஜக கூட 30 சீட் ஜெயிக்கணும்னு யாருமே ப்ரெடிக்டே பண்ணல. அதே மாதிரி 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 சீட் ஜெயிக்கணும்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. அதே மாதிரி 2009 வந்து திமுக திருப்பி அவ்வளோ ஜெயிக்கணும்னு யாருமே ப்ரெடிக்டே பண்ணல. எல்லாருமே ஜெயலலிதா வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரைக்கும் பண்ணாங்க, தேர்ட் ஃப்ரண்ட்டு அப்படின்லாம் எல்லாமே பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அது வந்து மாறி இருக்கு. இப்போ அசம்பிளி எலெக்ஷனில் கூட திமுக கூட்டணி 200 சீட்டு ஜெயிக்கணும்னாங்க, அதிமுக கூட்டணி வந்து 74 சீட்டுலாம் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் அது மாறியே வந்திருக்கு. ப்ளஸ் இந்த டைமில் இதை எடுக்கிறது வந்து நீங்கள் யாரை எடுக்கிறீங்க, எங்கே போய் எடுக்கிறீங்க, இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தாலுமே திமுக கூட்டணி எதுவுமே பண்ணாமல், பாஜக அதிமுக அலையன்ஸ் இதெல்லாம் எதுவுமே ஃபுல்லாக ஃபைனலைஸ் ஆகாமல் எதுவுமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாமல் இன்னைக்கு நடந்தால் கூட அவர்களால் அந்த 39 சீட்ஸ் பர்ஃபார்மன்ஸை ரிப்பீட் பண்ண முடியாது. ஓகே, பண்ணவே முடியாது. இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைப்படியே அவர்கள் ஈஸியாக 10-15 சீட் எதிர்கட்சி கூட்டணி ஜெயிக்கும். அது என்ன கூட்டணி, யாரெல்லாம் இருக்காங்க, ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல வேற. ஆனால் ஈஸிலி 10-15 சீட் வந்து பாஜக அதிமுக கூட்டணி இருக்குன்னு சொல்லுவாங்க, பாமகவையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஈஸியாக 10-15 சீட் இன்னி வரைக்கும் இன்னி நிலைமையில ஜெயிக்கும். ஏன்னா ஒரு பெரிய அதிருப்தி வந்துருச்சு மக்கள் மத்தியில், இந்த மாதிரி சொன்னது விலைவாசி எல்லாத்துலேயுமே ரெட்டை தன்மையை வச்சுட்டு எது கேட்டாலும் சென்டர் பிளேம் பண்ணி, இவர்கள் விலைவாசி ஏற்றி, இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றாம பால் விலை குறைப்போம்னு சொல்லிட்டு ஏற்றுறது. ஸோ பல்வேறு விஷயங்கள் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி எதிர்கட்சியாக இருந்து செயல்பட்டதுக்கெல்லாம் எதிர்த்து ஆட்சிக்கு வந்தவொடனே எப்படி அதோட அப்படியே மாறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதிருப்தி வந்து மக்கள் மனசில் வந்துச்சு. அது எல்லாம் கரண்ட் கட்டாக இருக்கட்டும், வெள்ளம் மழை பெஞ்சாலே தண்ணி தேங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பொங்கல் அந்த பரிசு பொருள் இருக்கட்டும், நிவாரண நிதி கொடுக்காமல் இருக்கட்டும், நீங்கள் எதிர்கட்சி அந்த மாதிரி எவ்வளோ நிவாரண நிதி கொடுத்தீங்க, 1 ரூபா கொடுக்கல இந்த தடவை. ஓகே, போன தடவை வெள்ளத்தில் பாதித்ததுக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் கூட கொடுத்துச்சு, இவர்கள் 1 ரூபா கூட கொடுக்கல. ஸோ அது பொங்கல் பரிசோடு சேர்த்து கொடுப்பாம தான் அதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள அதிருப்தி வந்து மக்களுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸிலி இதை வந்து டேப் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது விஷயம், லோக்சபா எலெக்ஷன்ஸ் வரும்போது அது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோட எலெக்ஷன். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், காங்கிரஸுக்கே தெரியாது யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு. ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா, இவர்கள் போன தடவை டிக்ளேர் பண்ணுவாங்களா, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அங்கே ஸ்ட்ராங்காக மோடின்னு ஒருத்தர் இருக்கும்போது அந்த கூட்டணி மக்கள் அதை புரிஞ்சு ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா போன தடவை வந்துட்டு ஒரு நம்ம பார்த்த ஒரு எதிர்ப்பு ஓட்டு தான் வந்து விழுந்தது மக்கள். ஏன் அப்படின்னா அந்த கட்டமைச்சாங்க அந்த நாள். ஏன்னா 2014லேயும் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு அதிரி புதிரியாக வாக்களித்தது. அப்புறம் 3rd கூட்டணியா இந்த பாஜக கூட்டணிக்கே 12 சீட் வந்துச்சு, 2 சீட் அவதான் நம்பர் 2 ஓட் சதவீதமும் நிறைய இருந்துச்சு. அதை வந்து அவங்க அந்த 2017க்கு அப்புறம் தான் அதை வந்து இந்த 4 வருஷம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எப்படி நம்ம வந்து போராட்ட களமா மாத்தி எல்லாத்தையும். என்னோட கேள்வி அதுதான், ஒருவேளை மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிப்பாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 4 வருஷம் சொன்னதுல போய் பிரச்சாரம், காங்கிரஸ் ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையில இவங்க பண்ணாங்க. காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி எங்கேயுமே இல்லைங்கிறது மக்கள் தமிழ்நாடு மக்கள்
மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த கூட்டணி ஓட்டு போடுறது வேஸ்ட்னு மக்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது ஆப்வியஸ்லி நேச்சுரலாக யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. 10 வருஷமாக நம்ம எம்பிஸ்க்கு நம்ம யாருக்கு ஓட்டு போகிறோமோ அந்த எம்பிஸ்னால எந்த பயனும் கிடையாதுன்னு தெரியும். அவர்கள் சும்மா தான் பார்லிமெண்ட் போயிட்டு வராங்க, இல்லை 15 நாள் போகிறது கிடையாதுன்னு தெரியும் மக்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து ஜெயிக்கிற கூட்டணி யார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரும். ஸோ அதுதான் ஏன்னா 2014 கூட ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டது காரணம் அதுதான். ஏன்னா பாஜக இங்கே பெரிய கட்சி அப்போ கிடையாது, ஒன்று. ரெண்டாவது பாஜக ஜெயலலிதா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஸோ பின்னாடி வந்து அதிமுக நேச்சுரலாக பாஜக வந்து சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு ஹோப்பும் இருந்துச்சு. திமுக மேலே பெரிய வெறுப்பு இருந்துச்சு, அந்த 2G குற்றச்சாட்டு அது இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து அதிமுக ஓட்டு போட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒன்று ஜெயலலிதாக்கு சான்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜெயலலிதா வந்து எப்படி இருந்தாலும் மோடி அவர்களை பிஜேபி சப்போர்ட் பண்ணிடுவாங்கிறது காரணத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க. 19 இவர்கள் வச்ச அந்த 4 வருஷம் பிரச்சாரம் அந்த 2-3 வருஷம் பிரச்சாரம் வந்து இவர்களுக்கு கை கொடுத்துச்சு. ப்ளஸ் ராகுல் காந்தி ஜெயிப்பாங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இனிமே நடக்கவே நடக்காது. ஸோ இவர்களால் நம்ம யார் எம்பி போட்டு நம்ம ஓட்டு போடுற எம்பிக்கு பவர் இருக்கணும், மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கணும் அப்படின்னா பாஜக கூட்டணி தான் ஓட்டு போடுவோங்கிற நம்பிக்கை வரும், அதுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள்ங்கிற ஃபேக்டர் கிடையாது. இந்த கடந்த 1 வருஷமாக அண்ணாமலை அவர்கள் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்கள் கட்சியை எப்படி கட்டமைக்கிறார், அவர் வந்து மக்கள்கிட்ட எப்படி இருக்கார், அவருடைய பாப்புலாரிட்டி எப்படி இருக்குது, அவருடைய ஃபேம் எப்படி இருக்குது, கடந்த 1 வருஷத்தில் அவர் எவ்வளோ பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்கார், அவர் எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தியிருக்கார், இது எல்லாமே நமக்கு தெரியும், இது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஒரு ஆல்டர்னேட்டிவா அவர் தெரிகிறார். மாநில அரசு தேர்தல் மாநிலத்துக்கான தேர்தல் வரும்போது அது பண்ணுறார். மத்திய அரசுக்கான தேர்தல் வரும்போது கண்டிப்பாக அண்ணாமலை ஃபேக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காகவே ப்ளே ஆகும். அண்ணாமலை அவர்கள் இருக்கிற கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்க போகுது, அப்போ நம்ம அவருக்கு அந்த கட்சியை நம்ம ஓட்டு போட்டோம், அந்த கட்சி இருக்க கூட்டணி ஓட்டு போட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது நடக்கும், அண்ணாமலை அவர்களை நம்பி ஓட்டு போடலான்னு மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கே இவ்வளோ சீட்ஸ் வரும்போது 2024 தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, அதாவது இப்போ ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி கூட்டணி எது இருக்கோ பாஜக இருக்கிற கூட்டணி தான் அது வந்து ஜெயிக்கும். ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, அண்ணாமலை வந்து க்ரௌட் புல்லரா இருக்கிறார், ஓட் புல்லரா மாறுவாரா? கண்டிப்பா மாறுவாரு. இந்த காரணங்களால தான் மக்கள் வந்து அவரை வந்து ஒரு சேஞ்ச் ஏஜென்டா பாக்குறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல இந்த மாற்று சக்திகள், மாற்று கட்சி, மாற்று கொள்கை, மாற்று சித்தாந்தம், மாற்று அரசியலை முன்வைக்கிறோம், இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், பல வருஷங்களா கேட்டிருக்கோம். அது வந்து வைகோ அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம், மூப்பனார் அவர்கள் வெளியில வந்து தமாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அப்புறம் மக்கள் நல கூட்டணி அந்த கூட்டணி வந்தப்போ, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள், இந்த மாதிரி எத்தனையோ நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போக முடியல. ஏன்னா ஒன்று அவர்கள் வந்து ஒரு சமரசம் செய்து கொள்கிறார்கள், ஒரு கொள்கை இல்லை, கொள்கையே இல்லை. ஸோ அது ஒரு பர்சனாலிட்டி சென்ட்ரிக்காக தான் இருக்குது. வைகோ அவர்கள் வெளியில் வந்து அது அந்த கோபம், அந்த கட்சியிலேருந்து அந்த பிரச்சனை. அதே மாதிரி மூப்படா அவர்கள் வெளியில் வந்து ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவில், தேமுதிகர் விஜயகாந்துங்க பர்சனாலிட்டிக்காக, இவர்கள் வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் ஒரு சித்தாந்த வரார், கமல்ஹாசன் அவர் பர்சனாலிட்டி, டிடிவி தினகரன் உட்கட்சி இது. ஸோ இப்படி இருக்கும்போது சீமான் அவர்களை தவிர மற்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பேஸ்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த இஷ்யூ இல்லாட்டி அந்த பர்சனாலிட்டிக்கான ஒரு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு, இதுக்கு மேலே இல்லைன் போது அந்த கட்சி வந்து வீக்கன் ஆகிடுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவர்கள் ஒரு தேசிய கட்சி, ஏறுமுகமில் இருக்கிற தேசிய கட்சி, அதனால அவர்கள் கொள்கைக்கும் அவர்கள் சித்தாந்தத்துக்கும் அந்த கட்சிக்கும் ஆல்வேஸ் ரெலவென்ஸ் இருக்கும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் ஏஜ் இருக்கு, அவர்களும் அந்த தேசிய கட்சியோட மாநில தலைவர், ஒரு என்டர்பிரைசிங் பர்சன், படித்தவர், இளைஞர், மக்களை கவரக்கூடியவர், கிளீன் பர்சன் அப்படின்னு இருக்கும்போது அவர்களுக்கு வந்து அந்த இது தேசிய கட்சியோட மாநில தலைவர் இருக்கும்போது அந்த கண்டிப்பாக அந்த க்ரௌடு புல்லாகும் போது எலெக்ஷன் டைமில் வரும்போது கண்டிப்பாக அவர் சொல்கிறத கேட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவர் ஓட்டு புல்லராக மாறுவார். சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி திரு பி ஆர் ஸ்ரீனிவாசன். பல்வேறு கருத்துக்களை வந்து பரிமாறிட்டீங்க, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.